வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு டே 15 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச் கடந்த 15 நாளா நிறைய நல்ல கருத்துக்களை உங்கள்ட்ட வந்து பதிவிடுறேன் அதிகாலையிலையும் எந்திக்கிறோம் ஆ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ காலையில் எந்திக்கிறோம் நிறைய நல்ல தகவல்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இப்போ வந்து கதைக்குள்ளே போகலாம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு மனிதன் வந்து நடந்து போயிட்டு இருக்கான் காட்டில் மனுஷன் நடக்கிறானா ஆமாம் அந்த காலத்தில் வந்து காட்டில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னாலே காட்டு வழியாக தான் நடந்து போயாகணும் ஓ இது அந்த காலத்து கதையா ஓகே ஓகே ஆமாம் அந்த காலத்து ஷார்ட் ஸ்டோரி ஓகே சரி இப்போ வந்து அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான் அப்போ வந்து அங்கே ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்குது அது உருமுறை சத்தத்தை கேட்டாலே வந்து அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்குறான் அப்போ வந்து அங்கே ஒரு புலி வந்து ஒரு கூண்டுக்குள்ளே சிக்கிட்டுருக்கு உடனே புலி வந்து இவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது இந்த பார்ப்பா நான் வந்து ரெண்டு நாளாக இந்த கூண்டில் இருக்கிறேன் ரொம்ப பசியாக இருக்குது தயவுசெய்து என்னை திறந்து விட்டுடு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுது இவனோட அறிவு சொல்லுது இல்லை இந்த புலியை திறந்து விடாத ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லுது கரெக்ட் கரெக்ட் வந்து கடிச்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஆமாம் அப்படி தெளிவாக அறிவு எடுத்து சொல்லுது ஆனால் புலி வந்து திரும்ப இவன்ட்டு பேச ஆரம்பிக்குது தயவுசெய்து நீ திறந்து விடு நான் ரெண்டு நாளாக இதுக்குள்ளேயே இருக்கிறேன் நீ காப்பாற்று அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்குது இவனோட அறிவு ஒரு நிமிஷம் மங்கிடுது போய் கதவை திறந்து விட்டுறான் பரிதாபப்படுறான் புலி வெளியில் வருது அதோட சுயரூபத்தை காட்டுது அது வந்து வெளியில் வந்த உடனே இவனை சாப்பிட ரெடி ஆகிடுது நான் உன்னைய சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுது இவனுக்கு பயங்கர பயமாக இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல இவன் சொல்கிறான் இந்த பாரு நான் உன்னை நம்பி தானே வெளியில் திறந்து விட்டேன் நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னீ அப்படி நன்றி மறக்கிறிய அப்படின்னு இவன் கேட்குறான் புலிக்கிட்டலாம் நியாயம் பேச முடியுமா ஆமாம் புலிக்கிட்ட நியாயம் பேச முடியாது கரெக்டாக அது சாப்பிட ரெடி ஆகிற தருணத்தில் இவனோட நல்ல நேரம் அங்கே ஒரு குரங்கு வருது அந்த குரங்கு வந்து இவனை பார்த்து ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குது இவன் சொல்கிறான் இந்த மாதிரி புலி மாட்டிகிட்டு இருந்தது அப்படின்னு நடந்த மொத்த கதையும் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க குரங்கு வந்து இவன் மேலே பரிதாபப்படுது இவனை காப்பாற்றணும்னு நினைக்கிது இப்போ வந்து புலி வந்து புலிகிட்ட வந்து குரங்கு பேச ஆரம்பிக்குது இந்த பார் நீ எவ்வளோ பெருசாக இருக்க இந்த சின்ன கூண்டில் நீ அடைப்பட்டிருந்த அப்படின்னு சொன்னால் நான் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது உடனே புலி சொல்லுது இல்லை இல்லை இந்த கூண்டில் தான் இருந்தேன் ரெண்டு நாளாக இருந்தேன் பயங்கர பசியாக வேற இருக்குது அப்படின்னு சொல்லுது பசி இருந்தால் கோபம் வரும் ஓகே இப்போ வந்து திரும்பவும் குரங்கு சொல்லுது இல்லை இல்லை நான் உன்னை நம்பவே மாட்டேன் ஓகே இந்த கூண்டுக்குள்ளே தான் அடைபட்டு இருந்தேங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுது இதை குரங்கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஆத்திரத்தில் பசியிலையும் வேகமாக புலி உள்ளே போகுது கூண்டுக்குள்ளே நான் இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுது குரங்கு இதுதான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை அடைச்சிருது புத்திசாலி குரங்கு தான் கரெக்ட் குரங்கு புத்திசாலி தான் ஸோ இந்த மனிதன் தப்பிச்சிடுறான் இந்த கதையிலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னு சொல்கிறேன் முதல்ல இந்த கதையிலேருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா புலிங்கிறது தீய பழக்க வழக்கம் மாதிரி அதை போய் ஒரு தடவை தொடர வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் ஒரு தடவை தொட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து மீள்றது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்போ குரங்கு குரங்கு நம்ம மனசு மாதிரி சில சமயம் காப்பாற்றும் சில சமயம் விட்டுட்டு ஓடிடும் சரி ஓகே இப்போது உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு என்ன புரியுதுன்னா உதவி பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த உதவியை நம்ம சரியான ஆளுக்கு தான் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம யோசித்து தான் அந்த உதவியை பண்ணணும் ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட நண்பர்களும் நம்ம நட்பு வைக்கிறவங்க சரியானவங்களாக இருக்காங்களான்னு பார்த்து நட்பு வச்சு அவங்க கூட நம்ம வந்து உதவி பண்ணணும் இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் சூப்பர் சூப்பர் இதை பற்றி திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு திரும்ப இருக்கு சொல்லுங்க குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும்
அரிந்தியாக்க நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே சரி, இப்போ இன்னையோட விடுகதைக்கு போகலாம். நேத்தையோட விடுகதையோட பதில் கனவு. கனவு, கனவுங்கிறது கரெக்டான ஆன்சர். சூப்பர். ஓகே இப்போ இன்னையோட விடுகதை, காற்றை விட வேகமானவன் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்தில் செல்வான். சவுண்ட் நல்லா யோசிங்க, நாளையோட கதை கூட இந்த ஆன்சரை சொல்கிறேன். ஓ, இப்போ சவுண்ட் இல்லையா? நான் யோசிச்சு சொல்கிறேன். சூப்பர், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.